என்ன போண்டோ அது? ஒரு வித்தியாசமான போண்டோ, இட்லி மாவு போண்டோன்னு பேரு. இட்லி அரைச்சதை இப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு கடல மாவு போடணும். அதுல கடல மாவு எவ்வளவு போட்டமா? இதுக்கு ஒரு இவ்வளவு மாவுக்கு இந்த ஒரு கையா, ஒரு கை அளவு எட்டு போதுங்க மாவு. ஒரு கையளவு மாவு எட்டு போதுங்க. போட்டுட்டு மிளகா பொடி போடுறேன். மிளகா பொடி கொஞ்சம், அதாவது வெறும் மிளகா பொடி, உப்பு, டேபிள் சால்ட்டு, மிளகு, பச்சை மிளகாய், வெங்காயம், எல்லாத்தையும் கலந்துக்கணும். யாரானா வந்தா இது மாதிரி போ, இட்லி மாவு வந்தா உடனே ரெடியா பண்றது. அரிசி மாவுனா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனாலும் இட்லி மாவுலயே இந்த போண்டா பண்ணலாம் இல்லையா? திடீர் போண்டா, இதுக்கு சட்னியோ குழம்போ வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ போடுறோம் பாருங்க. எண்ணெயை வச்சுட்டு அடுப்புல இட்லி மாவு வந்து அடி மாவா இருந்தா எடுத்துக்கலாமா? எப்படி இது நல்லா கலந்துட்டு அடி மாவுல அந்த அரிசி மாவா இருக்கும், ஏன்னா மேலோட உளுத்த மாவு அப்படி தங்கி இருக்கும். அடியோட நல்லா கலந்து எடுக்கணும். இப்ப போட்ட போடுற பாருங்க, இப்படி எடுத்து எடுத்து இப்படி போடணும். இது தொட்டுக்க தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி, ரத்தா குழம்பு, எதுவும் தொட்டுக்கலாம். போண்டோக்கு தொட்டுக்கிறதெல்லாம் தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். டக்குன்னு திடீர்னு நேரம் இருந்தால் அவங்களுக்கு இட்லி மாவு வந்தால் டக்குன்னு இது போடலாம். திடீர் போண்டோக்கு இது தேவையானது வந்து இட்லி மாவு, மாவு, கல்ல மாவு, மிளகு, மிளகு தட்டியும் போடலாம், முழுசாகவும் போடலாம், டேபிள் சால்ட்டு, மிளகா பொடி, பச்சை மிளகா கொஞ்சம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம், எல்லாத்தையும் போடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் அதையும் கொத்தமல்லி இருந்தால் கூட போடலாம். கல்ல மாவு அதோட எசன்சி, கல்ல மாவு போடலாம். தேங்காய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாமா? தேங்காய் போடுறது இல்லை, வெங்காயம் போடுறதுனால போடலாம். ரெண்டு பக்கம் நல்லா இப்படி செவக்கா செவக்கா இப்படி போண்டை வந்து கத்தி போட்டு அப்புறம் இதை எடுத்து வச்சா கரகரன்னு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கரகரன்னு சேப்பானோட இருக்கும், வெந்திருக்கணும். அப்போ இல்லை நிதானமான சூட்டில் வைக்கணும் இல்லையா? நிதானமான தீயில, நிதானம தீயில வைக்கலாம், பக்கம் வேகும். அடுத்த ஈடு போட்டு காமிச்சு பாருங்க. பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.